Mente. Mente means future. One fine day, I receive a call from Shalini Balasundaram from Story Films saying that we're going to do a series. I'm going to ask at the time, I already committed to another series. Seriously, they're offering me. So, boy, you can talk. Technology, ரொம்ப அவங்க ரொம்ப டெக்னாலஜியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என் மைண்டில் ஃபுல்லாக வேறு எதுவுமே ஓடலை, ஃபியூச்சர் அவ்வளோதான், மெயின்டைனாக ஃப்யூச்சர்னு தோணுச்சு. என்னை பொறுத்த வரையில் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் தேம் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை. அவங்க எனக்கு அழைப்பு கொடுத்ததும் வந்து நடிக்கிறீங்களான்னு கேட்கும் போது எனக்கு என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னா, ஹோம் கிரவுண்ட், ஐ நோ தேம் வெரி வெல். எத்தனை வருஷமாக தெரியும் அவங்களோட படத்தை, நான் தான் முதல் பார்ப்பேன் நினைக்கிறேன். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு எனக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா நான் இந்த சீரீஸ் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், நான் சீரீஸாக பார்க்கல, பட் எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னு சொன்னால், ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுற மாதிரி ஒரு 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 கேரக்டரைசேஷன் எனக்குள்ளே அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க. இந்த இந்த கேரக்டர் மூலியமாக தான் அந்த படமே ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஆல்ரெடி புட் மை இமேஜினேஷன் இன் டு த கேரக்டர். ஏன்னா ப்ராபப்ளி ஒரு 10-11 hours நீங்கள் உட்காந்து பார்க்கணும், அவ்வளோதான். நான் என் படம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டரை எனக்குள்ளே நான் வைக்க மாட்டேன், பயம், நிறைய விஷயம் நம்ம வேரியேஷன் கொடுக்கணுமேன்ட்டு. பட் இந்த படத்தில் எனக்கு வந்து நிறையா வேரியேஷன் இருந்தது கேரக்டரைசேஷனில், நிறையா. செட்டுக்குள்ளே இருக்கிறதே ஃபன் தான். நான் படம் பண்ணும்போது ரொம்ப டென்ஷனான சுச்சுவேஷன்லாம் இருக்கும், பட் இந்த செட்டுக்குள்ளே வந்து நான் நர்வஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த செட்டில் ஃபன்னாகவே இருக்கணும் அப்படின்றத தான் நான் எப்போதும் விரும்புவேன். ஒரு மூமெண்ட் நான் சீரியஸாக அழுவ போகிற சீனு ஹாஸ்பிட்டலில் பண்ண போகிறோம், உட்காந்து டாக்டரு என்னமோ ஆச்சு, அவங்களுக்கு எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள உங்கள் கூட உட்காந்து அழுது பேச வேண்டிய சீனு, டைலாக் எனக்கு மனப்பாடம் ஆகலை, கொஞ்சம் நர்வஸ்னஸ் வந்துருச்சு, என்னடாது நம்மளை நடிக்க வச்சுட்டாங்களா உட்காரு அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இவங்க கூடலாம் சேர்ந்து நான் ஜோக் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு வடச்சிக்கிட்டே இருந்துட்டு, அப்புறம் நான் எல்லாம் வடச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் சீரியஸாக அங்கே சதீஷ் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும்போது நான் ஷாலினியை பிடிச்சி இழுத்துட்டு ஜோக் அடிச்சுட்டு இருந்தோம், எல்லாரும் சேர்ந்து ஜோக் அடிச்சுக்கோ. தோணும் அவங்க மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு தெரில, நான் என்ன பிரேக் ஃப்ரீ பண்ணுறதுக்காக அப்படிச்சுட்டு இருந்தோம். சதீஷ் அங்கே டென்ஷனில் இருக்காருன்னு நினைக்கிறேன், ஷார்ட்லாம் வச்சுக்கிட்டு நான் திரும்பி சதீஷ்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், இவங்க எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிடுறீங்களா, நான் சீரியஸாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க, இமோஷனலான சீனில் எப்படி ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னார் என்கிட்ட, சார் நீங்கள் தான் ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நடந்தது. ஃபீச்சர் ஃபிலிமில் கூட இவ்வளோ சண்டை சீக்வன்ஸ் இருந்திருக்காது. ஒரு 13-13 சண்டை சீக்வன்சஸ் ஷாலினிக்கிட்ட உட்காந்து பேசுவேன். பேசும்போது அவங்களோட ஆசை, அவங்களோட ட்ரீம், ஒரு சண்டை சீக்வன்ஸ் செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, இவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு போயிடுவேன். அப்புறம் சதீஷ்கிட்ட போவேன். சதீஷ் கொஞ்சம் டெக்னாலஜியை பற்றி பேசுவார், கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயத்தை பற்றி பேசுவார், எங்கள்லாம் நான் எப்படி இப்போ சார், ஸோ நம்ம மேக் ஷூ பண்ணுவோம் சார், எந்த பத்து எங்கள் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ தெரிஞ்சு போச்சு, 4-5 வாட்டி ஒரே சண்டே திரும்ப போடணும், ஏன்னா இவர் 4-5 எங்கள்லாம் பேசுகிறாரு, நம்மளுக்கு ஸ்டெமினா கூட இருக்கணும், நம்ம ரெடி ஆகணும் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். டக்குன்னு ஸ்டாண்ட் மாஸ்டர் நம்ம ரூபன் இருக்கார், அவர்கிட்ட போவேன். அவர்கிட்ட உட்காந்து பேசியிருக்கும் போது அவரோட விஷனை பற்றி பேசிட்டு இருப்பார். இல்லை சார், நான் வந்து எதிர்பார்த்த விஷயம்லாம் இன்னும் நடக்கலண்ணே, நான் இதில் பண்ணணுண்ணே, ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டேன், ஆனால் நான் நினச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கலை, இது சீரியஸாக இருந்தாலும் எனக்கு இது ஃபீச்சர் ஃபிலிம் தான், நான் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஓகே ப்ரெஷர் கூடையாக இருந்தது. சீரியஸ்லி ஸ்டாண்ட் சீக்வன்ஸு ஒரு ஆடட் பாயிண்ட் இன் திஸ் சீரீஸ். சண்டை சீன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். என்னோடய ஜேர்னி 29 days, டோட்டலாக ஷூட்டுக்கு மட்டும் 29 days, அவங்க ஒரு 44 days ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு இவங்க கூட நான் ட்ராவல் பண்ணேன், விச் இஸ் ஸ்கிரிப்ட் ரீடிங். அப்புறம் என்னை ஷாப்பிங்லாம் கூப்பிட்டு போனாங்க, எங்கள் அப்பா அம்மா தான் கூப்பிட்டு போவாங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது ஷாப்பிங்கு. ரெண்டு அப்பா அம்மா இங்கிட்டு சதீஷ் இங்கிட்டு ஷாலினி கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ஷாப்பிங் பண்ணாங்க. நான் அவசரப்பட்டேன், இவங்க சொன்னோன்னே நான் முதல்ல போயிட்டு கொஞ்சம் செலவு பண்ணி நான் வாங்கிட்டேன் சட்டிஸ்ஃபைல் வரலாம், தெரிஞ்சிருந்தால் வாங்கியிருக்க மாட்டேன். பட் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கே தெரியுதா தெரியலையா, அவங்க இதை பற்றி யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. நான் யோசித்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், என்ன அவங்க வெல் ப்ரிப்பேர்டாக கொண்டு வந்துட்டாங்க செட்டுக்கு பை கிவிங் ஆல் திஸ். ஒரு ஷாப்பிங் பண்ணும் போது எனக்கு என்னோட கேரக்டரை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், ஓ நான் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், ஓ நான் ஒரு கேமரு, ஓகே எனக்கு இந்த விஷயம், இந்த டிஷர்ட்டில் போடும்போது இந்த இந்த எழுத்துலாம் ஏன் சார்னா, ஏன் இந்த லோகோ இதுக்கு, ஓ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், நம்ம அன்றைக்கி கதையை கேட்டோம் முழுசாக கேட்டுக்கலையோ அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு ஒரு ஜேர்னி எனக்கு. ஸோ மென்டலி ஐ வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட் அஸ் சஞ்சய் த்ரூ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.